ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடு 267 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நானே ஒரு யூடியூபர், எனக்கு யூடியூப்பில் நிறையா நண்பர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பேய் கதைகளெல்லாம் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசாமி, ஆனால் பேய்களையே தேடி சுற்றிக்கிட்டு இருக்க பல ஆசாமிகள் நம்மளுக்கு நண்பர்களாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அதிபயங்கரமான ஒரு நிகழ்வை வந்து சந்திச்சிருக்காரு. அந்த ஒரு இந்த ஒரு நிகழ்வை நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்தே ஆகணும். இந்த பிரபல யூடியூபர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வச்சிருந்தாரு. அவருடைய நேமையோ இல்ல அவருடைய சேனலோட நேமையோ நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. சோ அவருடைய பிரைவசிக்கு காரணமா அந்த ஒரு நேமம் வந்து நான் பப்ளிஷ் பண்ணல. சோ இந்த ஒரு கதைக்கு ஒரு பேர் தேவைப்படுது. சோ அதனால நம்ம செந்
க்ளோஸ் டு சம்வேர் அரௌண்ட் 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஹீ இஸ் அ வெரி ஃபேமஸ் யூடியூபர், நம்மளுடைய ஒரு நெருங்கிய நண்பர். ஸோ அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுவும் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பகுதியில் வந்து நடந்திருக்கு. என்னடா தமிழ் யூடியூபர் வெஸ்ட் பெங்கால் பகுதியில் என்னடா பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ஒரு கேட்சு. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க, அவங்களுடைய நேம் வந்து சூசன். ஸோ இவரும் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ரீசெண்டாக அதாவது 2022 வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு ட்ரிப்புக்கு வந்து போயிருக்காங்க. யாருடைய ஃபேமிலியை மீட் பண்ண போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சூசன் இருக்காங்க இல்லையா, சூசனுடைய ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறதுக்காக வெஸ்ட் பெங்கால் பகுதிக்கு வந்து போயிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் இந்த சூசனுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா குர்சியாங் டவு ஹில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைப்பகுதியில் தான் வந்து இருக்குது. இந்த ஒரு மலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நேச்சரில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பகுதி, வேறு லெவலாக இருக்குமா அந்த இடத்துடைய கிளைமேட், அதுக்கப்புறம் அந்த இடத்துடைய அட்மாஸ்ஃபியரே வந்து வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நேச்சர் லவ்வர்ஸ் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த இடம் அதுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, இந்த இடம் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ், அதாவது ரொம்ப ஹாண்டடாக இருக்கிற பிளேசஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சிங்களேன், அந்த லிஸ்ட்டில் இந்த இடம் வரும். இந்தியாவில் மட்டுமேனு கேட்டிங்கன்னா வேர்ல்டுலேயே டாப் 10 ஹாண்டட் பிளேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த குர்சியாங் டவு ஹில் அந்த வேர்ல்டு டாப் 10 பிளேசஸ்லேயும் ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்றது ஒரு ஸ்பெஷாலிட்டியாகவே இந்த இடத்துல வந்து இருக்குங்க. இந்த இடத்துல குறிப்பாக இந்த வெஸ்ட் பெங்கால் பகுதிகளில் இந்த இடத்துல பர்டிகுலராக இது வரைக்குமே ஒரு ஏர்பன் லெஜண்ட் வந்து எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஏர்பன் லெஜண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இந்த கதையில வர ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அர்பன் லெஜெண்ட் வந்து அர்பன் லெஜெண்ட் கிடையாது, உண்மையிலேயே அப்படி ஒரு ஆன்மா அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் நண்பர் செந்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வரமே சூசனும் செந்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து செந்திலுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு நேச்சர் லவ்வர் ப்ளஸ் ட்ராவலர். ஸோ இவ்வளோ நேச்சரிஸ்டிக்காக இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்த்து இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ போன டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஒரு லொக்கேஷனுமே வேறு லெவலாக இருக்கும். ப்ளஸ் அதோடைய கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கரெக்டாக இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கும் போது போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபாகி காலையில் ஒரு 5 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்தோம் அப்படின்னா சுத்தமாக ரோடே தெரியாதான், அந்த அளவுக்கு வந்து ஃபாகியாக இருக்குமா. ப்ளஸ் இவங்க இருக்கிற இடமே வந்து ஒரு காட்டுப்பகுதிக்கு நடுவில் இவங்க ஒரு மிகப்பெரிய வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ சூசனுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு வீடு கிடையாது, ஒரு பங்களா டைப் வீடு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு வந்து கட்டியிருக்காங்க, அங்கே தான் அவங்க குடும்பமே வந்து தங்கியிருக்காங்க. சூசனுடைய குடும்பத்தில் எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா சூசனுடைய குடும்பத்தில் அவங்களுடைய அங்கிள், அதுக்கப்புறம் அவங்களுடைய தாத்தா மட்டுமே தான், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் சூசனை வந்து வளர்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் படிக்கவும் வச்சுருக்காங்க. ஸோ இவர் அந்த இடத்துக்கு போகிறாரு, செந்தில் இந்த இடத்த பார்த்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, நிறைய வீடியோஸ் எடுக்கிறாரு. ஸோ நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக அவங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சூசன் வந்து செந்தில்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா, இந்த ஒரு இடத்த பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லு அப்படின்னும் போது அப்போ தான் சூசன்
இந்த இடத்துடைய ஒரு ஹாண்டட் ஸ்பெஷாலிட்டி வந்து சொல்கிறாங்க. அது வந்து எல்லாருமே ஒரு அர்பன் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தலை இல்லாத ஒரு ஆன்மா நைட் ஆனால் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சாயந்தரம் 7 மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஆன்மா மேலே ரொம்ப ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு செந்தில் வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு, ஏன்னா இவர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், பேய் ஆன்மா அமானுஷம் இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். ஸோ சூசன் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் எப்படி நம்புவார், நம்ம இருக்கிறது 21st century, ஒரு 2022 வந்து பேய் இருக்குது, பூதம் இருக்குது, அமானுஷமெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கலாய்க்கிறாரு. ஸோ இவங்க 2 நாள் வந்து ஜாலியாக ட்ரிப்லாம் போயிட்டு 2 நாள் நிறைய இடம் சுற்றிட்டு நிறைய வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து வச்சிடறாங்க. ஸோ வீடியோ ஃபுட்டேஜை வந்து எடிட் பண்ணி சேனலில் போடணும் அப்படின்றதுக்காக நைட்டு செந்தில் அண்ட் சூசன் உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடிட் பண்ணி 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 அப்படியே டைம் வந்து பார்க்குறாங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகிட்டு இருக்குங்க. ஐயோ நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சூசனுடைய அங்கிள் கிட்டே வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் தான் சாப்பிட வரல, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிடும்போதும் கதை பேசிக்கிட்டே சாப்பிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 2 மணி ஆனதுக்கப்புறம் சரி எல்லாரும் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீடு சொன்ன இல்லையா, ஒரு பங்களா டைப் வீடு, மிகப்பெரிய ரூம் எல்லாமே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வீட்டில் உடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்குமா, அதாவது வீட்டுக்கு நடுவுலையே வந்து ஒரு கார்டன் மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்டனை தாண்டி கிச்சனுக்கு வந்து தனியாக போகணும், அதாவது தனியாக ஒரு பாத்ரூம் கட்டுவாங்கள அந்த மாதிரி இந்த வீட்டில் தனியாக ஒரு கிச்சனை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. நைட்டு ஒரு 3-3.5 மணி இருக்கும். இவருக்கு, அதாவது செந்தில், அவருடைய ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவர் ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த ரூமுடைய டெம்பரேச்சர், அதாவது ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து ஒரு குளிர்காலம், குளிர்காலம் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பனி பெய்யும், ரொம்ப அதிகமாக குளிரும். ஆனால் இவர் இருக்கிற ரூமுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருந்திருக்கு. என்னடா இது, நம்ம ரூமுடைய டெம்பரேச்சர் இவ்வளோ சூடாக இருந்திருக்கு, வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபேனை போட்டிருக்காரு, ஏசியை போட்டிருக்காரு. அப்போ கூட இவருக்கு அந்த சில்னஸ் ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் செந்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம கொஞ்சம் எழுந்து கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் எழுந்து உட்காடுறாரு. இவர் திரும்பியும் தூங்குறதுக்கு போகிறாரு. திரும்பியும் இவருடைய மைண்டுக்குள்ளே நிறைய டிஸ்டர்பிங்கான விஷயம் மட்டுமே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக டிஸ்டர்பிங்காக வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருடைய கனவு ஃபுல்லாக பேய் கனவுகளாக வர ஆரம்பிக்குது. இவர் அந்த பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காரு, பெட்டு மேலே படுத்துக்கிட்டு இருக்காரு. இவரை சுற்றி ஒரு ஆன்மா வந்து சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு காண்றாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த ஆன்மா வந்து கிளியராக வந்து இவருக்கு தெரியல, ஒரு மிகப்பெரிய கோட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு, அதாவது பிளாக் கலர் கோட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கையில் ஒரு மிகப்பெரிய கோடாலியை வச்சு அவருடைய பெட்டை சுற்றி மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் அந்த ஆன்மாவுடைய ஃபேஸ் தெரியல, அந்த ஆன்மாவுடைய கை தெரியல, கோடாலி தெரியுது, ஒரு மிகப்பெரிய கோட்டு தெரியுது, இது மட்டுமே தான் கனவுல இவருக்கு தெரியுது. ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஸ்லீப்பில் திரும்பியும் எழுந்துக்கிறாரு. திரும்பியும் எழுந்துட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தாருனா, அந்த பெட்ரூமில் வந்து ஒரு சைடில் ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னலை இவர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கு. என்னடா இது, இந்த ஒரு ஜன்னலை நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன், க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ஜன்னல் எப்படி ஓப்பன் ஆச்சு, இந்த ரூமில் என்ன தவிர வேறு யாருமே வரல, அப்போது எப்படி இந்த ஜன்னல் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம சந்தேகப்படக்கூடாது, போயிட்டு அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோம்னு சொல்லி திரும்பியும் இவர் வந்து போய் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த தடவை தூங்கும்போது இவருக்கு இன்னமும் டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் கனவில் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கோடாடியை வச்சு இவருடைய கழுத்தை யாரோ வெட்டுற மாதிரி ஒரு கனவு காண்றாருங்க. அப்படியே பயந்து எழுந்து உட்கார்றாரு. எழுந்து உட்கார்ந்து ரைட் சைடில் பார்த்தா திரும்பியும் அந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த மாதிரி பேய் கனவாக வந்துக்கிட்டு இருக்கு, அந்த கனவில் அந்த பேயோடைய உருவம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல, ஒரு கோட்டு தெரியுது, ஒரு கோடாலு தெரியுது, இது மட்டுமே தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த ஜன்னல் வேறு அடிக்கடி ஓப்பன் ஆயிடுது. ஒருவேளை யாராவது விளையாடுறாங்களா, ஒருவேளை சூசன் தான் நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூசனுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. சூசன் ஃபோன் அட்டன் பண்ணி, என்னடா இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னும் போது இவர் வந்து கேட்டிருக்காரு, என்னம்மா இந்த மாதிரி ஏதாவது ப்ராங்கிங் பண்ணுறியா, இந்த மாதிரி ஜன்னல்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறியா அப்படின்போது, அடிக்கிற குளிரில் நான் ஏன் வந்து ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன், செம குளிர் அடிக்குது, நானே நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், கம்முனு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க. இப்போ செந்திலுடைய மனசுக்குள்ளே ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, என்னடா சூசன் வந்து பயங்கரமாக குளிருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய ரூமில் அந்த குளிருக்குண்டான ஒரு கொஞ்சம் கூட ஒரு விஷயமே தெரியலையே, பயங்கர ஹீட்
நீட்டாக இருக்கே, ஏசியை ஃபுல்லாக 18 வச்சு போட்டிருக்கோம், அப்படி இருந்தும் வந்து சில்னஸே வரலையே, என்னது இது? பக்கத்து ரூமில் தான் சூசன் இருக்காங்க, அந்த ரூமில் சில்லுன்னு இருக்குது, இந்த ரூமில் சூடாக இருக்குது, ஒன்றுமே புரியலே அப்படின்னும்போது டைமை பார்க்குறாரு. டைம் கரெக்டாக 4 மணி. சரி, 4 மணி ஆகுது, நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெதுவாக எழுந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. இந்த டைமில் தான் இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்பட நடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு வீடு ஒரு மிகப்பெரிய வீடு, இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக நடந்து போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. என்ன தான் பேய் பூதம் அமானுஷம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கூட, இப்போ நடக்கிற இன்சிடென்ட் எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாகவே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இவருடைய மனசுக்குள்ளே வந்துருச்சு. மெதுவாக இவர் வந்து நடந்து போகிறாரு. நடந்து போய் கிச்சன் எங்கேன்னு பார்த்தா நடுவில் ஒரு மிகப்பெரிய கார்டன் செட்டப் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு கார்டன் செட்டப்பை பார்க்குறாரு. அடப்பாவி, வீட்டுக்கு நடுவில் யாராவது கார்டன் செட்டப்பை வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவர் அந்த கார்டன் செட்டப்பையும் கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு வந்து போகிறாருங்க. கிச்சனில் போனால் கிச்சனில் நார்மலாக வந்து எல்லாருமே இந்த வாட்டர் பியூரிஃபையர்லாம் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி ஆர்ஓ அந்த மாதிரிலாம் வைக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய காலத்தில் இந்த மண்பானையில் தான் தண்ணி ஊற்றி குடிப்பாங்களே, அதே மாதிரி மண்பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. என்னடா இது, ஏற்கனவே குளிருதுன்றாங்க, இந்த மண்பானையில் வேறு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க, சரி தண்ணியை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தண்ணியை மூண்டு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தண்ணியை குடிக்கும்போது இவருடைய மனசுக்குள்ள ஒரு ஃபீல் என்னென்னா, இவரை இவருக்கு முன்னாடி யாரோ நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் வந்து இவருக்கு வருதுங்க. தண்ணியை குடிக்கிறாரு, அப்படியே வந்து முன்னாடி ஊத்து பார்க்குறாரு, முன்னாடி வந்து ஃபுல் இருட்டு. இவருடைய மொபைலை எடுத்து டார்ச் எடுத்து அடித்து பார்க்குறாரு, அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஒரு ஜன்னல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க. என்னடா இது, இந்த ஒரு ஜன்னலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி அந்த ஒரு ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இவர் வந்து தண்ணியை குடிக்கிறாரு. திரும்பவும் இவருடைய மனசுக்குள்ளே அந்த ஒரு ஃபீல், இவருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதாவது யாராவது ஒருத்தங்க நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தோணும்ல, இவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது தோணும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸ்ட்ராங்காக வந்து செந்திலுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் தான் இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்படா நடிக்குது. சரி, இன்னொரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் தண்ணியை குடிக்கும்போது அந்த இடத்துல ஒரு மேல் வாய்ஸ் வந்து கேட்குது. அதாவது ஹஸ்கியான வாய்ஸில், செந்தில் தண்ணி குடிச்சிட்டியா அப்படின்னு வந்து கேட்குது. இவர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது, தண்ணி குடிச்சிட்டியாவா, இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன் கிச்சனில், இப்போ யாரா தண்ணி குடிச்சிட்டியான்னு கேட்குறதுன்னு சொல்லி கிச்சனோட லைட்டை போடுறாரு. கிச்சனில் வந்து யாருமே இல்லை, இவர் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கிச்சனுக்கு வெளியே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எட்டி அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அந்த இடத்துலையும் யாரும் இல்லை. ஒருவேளை நம்மளுக்கு உண்மையிலேயே வாய்ஸ் கேட்டுச்சா, இல்லை வாய்ஸ் கேட்குற மாதிரி நம்மளே இமேஜின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி இவருடைய மனசுக்குள்ள ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணுறாரு. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு, சரி கொஞ்சம் தானே தண்ணி இருக்குது, இன்னும் குடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியை குடிக்கும்போது திரும்பியும், செந்தில் நான் கேட்குறேன்ல, தண்ணி குடிச்சிட்டியா, பதிலே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற ஒரு வாய்ஸ். என்னடா இது, இப்போ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, இப்போ நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ யாரா பேசுறது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், வேறு யாருமே இல்லை, வேறு யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களான்னு குடுகுடுன் கிச்சன்லேருந்து வெளியே வந்து அந்த கார்டன் செட்டப் மாதிரி இருக்குன்னு சொன்னாலே அங்கே வந்து எட்டி பார்க்குறாரு, தூரத்தில் எட்டி பார்க்குறாரு, யாருமே இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னடா இது, டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த கார்டன் செட்டப்லேருந்து திரும்பி கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா வெளிச்சம் அந்த ஒரு ஜன்னல் வழியாக வர ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த நிலா வெளிச்சம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பானை இருக்குல்ல, அந்த தண்ணி பானை, தண்ணி பானைக்கு பின்னாடி வந்து வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஒரு உருவம் பெரிய பிளாக் கலர் கோட்டை போட்டுக்கிட்டு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உருவத்தோடைய முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தா அந்த உருவத்துக்கு தலையே கிடையாது, வெறும் பிளாக் கோட் மட்டும் போட்டிருக்கு, கோடாலி மட்டும் வச்சுருக்கு, அந்த உருவத்துக்கு தலையே இல்லை. இதை பார்த்த உடனே செந்திலுக்கு வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துலேருந்து ஓடலான்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா கோடாலியை அப்படியே செந்திலுடைய கழுத்து பக்கம் வீச ஆரம்பிக்குதுங்க. இவர் அப்படியே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நகர்றாரு. நகரும்போது ஏதோ ஒன்று லைட்டாக பட்ட மாதிரி இருக்குது. சரி இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் இவருடைய ரூமில் கதவை சாத்திக்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக இவருடைய ரூமுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதவை யாரோ டமால் 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 அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது 4 மணிக்கு. லிட்ரலி காலையில் 6 மணி வரைக்கும் இந்த ஒரு கதவு தட்டுற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ இவர் வந்து 6 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை,
கரெக்டாக 6 மணிக்கு இந்த சத்தமும் சப்ஜெக்ட் ஆகுது. அப்படியே இவர் வந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது 8 மணிக்கு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கதவு ஓப்பன் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்குது. கதவு யார் ஓப்பன் பண்ணுறா? சூசன் தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னா சூசன் பயங்கரமாக கத்துறாங்க. என்ன அது, இது இப்படி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு ஏன் சூசன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டால், அறிவுகட்டவனே உன்னுடைய கழுத்தில் என்னடா ஆச்சு, இங்கே பாரு பெட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க அந்த ஆச்சு பெட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெட்ஷீட் வந்து போட்டிருக்காங்க. தலைகாணிலையும் ஒயிட் கலர் உரை தான் போட்டிருக்காங்க. செந்தில் அந்த இடத்துல படுத்திருந்தார்ல, அந்த இடம் ஃபுல்லாக ரத்தம். எங்கேருந்து ரத்தம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது அந்த கோடாலையை வந்து சுற்றுச்சில்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக லைட்டாக தான் கட் ஆகிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட் ஆகலை. லைட்டாக கட் ஆகுனதுனால செந்திலுடைய ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெட் ஃபுல்லாக ஆகிருக்கு. இதை பார்த்த உடனே செந்தில் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து பிளட் லாஸு. இதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த பேய் வந்து கழுத்தை வெட்டிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செந்தில் வந்து சூசன் கிட்ட அவருக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த ஒரு அதிபயங்கரமான நிகழ்வை வந்து ஷேர் பண்ணுறாரு. அப்போ தான் சூசன் வந்து சொல்லியிருக்காங்க, நான் சொன்னல இந்த ஏரியாவில் அப்படிப்பட்ட ஒரு பேய் இருக்குது, அந்த பேய் இருக்கிறத நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அந்த பேய் நம்மளை எதுவுமே பண்ணாது. ஆனால் அந்த பேய் இருக்கிறத நம்ம நம்பாமல் நம்ம அந்த பேயை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேய் நம்மளை பழி வாங்கும். அப்படி தான் அந்த ஒரு ஆன்மா உன்னை பழி வாங்க வந்திருக்கு. ஆனால் லக்கிலி உன்னுடைய டைம் நல்லா இருந்த ஒரு காரணத்தினால நீ உயிர் பொழைச்சிக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் செந்தில் பேய் அமானுஷம் பூதம் இருக்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து அவருடைய ரொம்ப பர்சனலான ஒரு ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதனால தான் அவருடைய நேமையோ இல்லை அவருடைய சேனலுடைய நேமையோ பப்ளிஷ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வு. ஏன்னா பல விஷயங்கள், அதாவது இந்தியாவில் நிறைய அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளோ அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் யாராவது நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.